லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் எதிரொலியாக பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தால் வாகன ஓட்டுநர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை முற்றுகையிட்டனர். சாலைகளில் விபத்தின் போது உயிரிழப்பை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடும் லாரி ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் புதிய சட்டத்தை ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற பீதியில் மக்கள் பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்களை வாகனங்களுடன் முற்றுகையிட்டனர். ஒரே நேரத்தில் வாகனங்களில் எரிபொருள் நிரப்ப லட்சக்கணக்கானோர் திரண்டதால் மராட்டியத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இரவு முழுவதுமாக திக்குமுக்காடின. இந்நிலையில் மராட்டியம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இமாச்சல் உள்ளிட்ட பல மாநிலங்களில் லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல மாநிலங்களில் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் கூட்டம் நிரம்பி வழிவதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.